பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களின் பின் பரமத்த ஒப்பனே, இந்த கருவையான கர்த்தாவே, காலை விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை விளை உண்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைகளாக கடந்து போகவும், கர்த்தராமே எங்களுக்கு நீ செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் கர்த்தர் உதவி செய்வீதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். நமக்கெதிராய் மந்திரம் இல்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. நமக்கெதிராய் மந்திரம் இல்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. இன்று சாத்தானம் காலின் கீழே, இன்று சாத்தானம் காலின் கீழே. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். எண்ணாகமம் புத்தகம் 23:23 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பிரியமானவர்களே, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, வேதத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை சந்திக்கும்படி பிளேயாம் தீர்க்கதரிசியை பாலாக் ராஜா அழைத்த போது அவன் அந்த ஜனங்களில் கர்த்தர் அக்கிரமத்தையும் குற்றத்தையும் காண்கிறதே இல்லை, அவர்கள் தேவனது சொந்த ஜனம் என்று கூறும் பொழுது அவர்களுக்கு விரோதமாக எந்த விதமான பொல்லாத காரியங்களும் கூட வாய்க்காது என்று திட்டவட்டமாக கூறுகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் பூர்ண ரட்சிப்பை அடையாத சில பெயர் கிறிஸ்தவர்களும் கூட இப்படிப்பட்ட மாந்திரீகங்கள், செய்வினைகள் போன்ற கிரியைகளால் தாக்கப்படுகின்ற வேளைகளில் அவர்கள் வேதத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டு தேவநீதிகளை நிறைவேற்றி கர்த்தரது ஆவியை பெற்றுக் கொள்கிற வேளைகளில் அதுவரை அவர்களை எழும்ப விடாதபடி முடக்கி வைத்த மந்திரவாத கிரியைகள் அவர்களுக்கு இந்த வசனத்தை நாம் உரிமையாக்கி ஜெபிக்கின்ற வேளைகளில் அந்த கிரியைகள் முறிந்து போகிறதை இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம் அல்லவா? அப்படியாக தேவன் நம்முடைய தமது வாக்குகளில் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை இன்றைக்கும் நாம் கண்டு தேவனை நாம் மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோமே. இந்த வசனத்தை உறுதிப்படுத்துகின்ற வகையில் ஊழியத்தின் பார்வையிலே ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு காரியத்தை இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையான ஒரு சாட்சியாக கேட்போதாம். கர்த்தர்தாமே இந்த சாட்சியின் மூலமாக மகிமைப்படுவாராக. எனக்கு அருமையானவர்களே, ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பாக, அதாவது கடந்த நாட்களில் நான் சொல்லி வந்த அந்த சாட்சிகளின் நடுவே நடந்த ஒரு காரியம் இது. அன்றைக்கு ஒரு நாள் நான் காலையிலே என்னுடைய ஜபவிலை முடித்துவிட்டு நான் வீட்டில் உட்கார்ந்து கொண்டிருந்த வேளையிலே திடீரென்று விடியற்காலம் ஒரு 5:30 மணிக்கெல்லாம் கதவு தட்டப்படுகிற சத்தம் கிட்டது. சரி, அந்த கதவை போய் நான் திறந்தபோது இந்த கராத்தி ட்ரெஸ், அந்த கராத்தி ட்ரெஸ் போட்ட ஒரு மனிதர், அவர் வந்து அப்படியே அந்த ஜப்பான் ஸ்டைலில் அப்படியே ஒரு கையை மடக்கி அப்படியே பாதியாக மடங்கி ஒரு மரியாதை செலுத்துவாங்க, அவங்களுடைய வணக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஸ்டைல், அப்படி மாதிரி ஒரு வணக்கம் செலுத்தினார். நான் அவரை பார்த்து அவருக்கு எப்படியும் ஒரு 35-40 வயதிற்கும் நான் அவரை பார்த்து வாசல் நின்று பாரு வாங்க பிரதர் உள்ள அப்படின்னு கூப்பிட்ட போது அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தார். அந்த கராத்தே ட்ரெஸ் எல்லாம் எடுப்பில் அந்த பிளாக் பெல்ட் எல்லாம் கட்டியிருந்தார். ஆனால் நொண்டி நொண்டி கொண்டு உள்ளே வந்தார். எனக்கு இது கராத்தே வீரர் நொண்டி கொண்டு வருகிறார்ன்ற ஒரு கைத்தாங்களாக உள்ளே அழைத்து கொண்டு வந்து
உட்கார வைத்து உங்களுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டபோது என்னுடைய பெயர் பாபு, நான் இங்கே பக்கத்தில் இருக்கிறேன், ஐநா வரத்தில் இருக்கிறேன், என்னுடைய மனைவி கூட வந்திருக்கிறாங்க, அவங்களையும் உள்ளே கொண்டு வந்தார். உட்கார்ந்தப்ப அவங்கள நான் கேட்டது, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எங்கே நான் கராத்தே மாஸ்டராக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டபோது சொன்னார், இல்லை இல்லை நான் ஒலிம்பிக் வரப்போகிறது. அப்போ ஒலிம்பிக் நடந்து கொண்டிருந்தது. ஒலிம்பிக்கிலே ஜூனியர் சாம்பியன்ஷிப்புக்கு பிள்ளைகளை நான் தயார் பண்ணுகிற ஒரு பொறுப்பு கோச் வேலையை எனக்கு கொடுத்துருக்கிறாங்க. பிள்ளைகளை நான் தயார் பண்ணி கொண்டு போக வேண்டும். இந்த நேரம் பார்த்து என்ன ஆச்சுன்னு தெரியல, ஒரு வாரமாக என்னால் காலை கொஞ்சம் கூட தூக்க முடியாமல் ஒரு ரொம்ப கஷ்டப்படுற பாஸ்டர், உங்களுடைய காரியங்களை கொஞ்சம் தெரிந்து இந்த இடத்துல நான் அதுக்காக ஜெபிக்க வந்திருக்கேன், எனக்கு சுகம் வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்து சொன்னார். அப்போ அவருக்காக நான் ஜெபித்த விடையில கத்தல் சொன்னார், அவருடைய போய் அந்த இதில் கலந்து கொள்ள முடியாதபடி, ஒலிம்பிக்ஸில் இவர் எங்கள் கோச்சாக போக முடியாதபடி, இவருக்கு சில மந்திரவாத செய்திகள் இவருக்கு விரோதமாக செய்யப்பட்டிருக்கிறது என்பதை கத்தர் அந்த நாளிலே தெளிவுபடுத்தி அவருக்கு அந்த நாளிலே பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை குறித்து சொன்னேன். ஏனென்றால் அவர் கேள்வி மூழ்கி ஞானஸ்தான பெற்றவராக இருந்தார், ஆனால் அபிஷேகம் பெறாதவராக இருந்தார். நான் சொன்ன பிரதர், கத்தருடைய அபிஷேகம் நம்ம மேலே இறங்கும் போது அது எல்லா விதமான அனுபவங்களையும் முறித்து போடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் நீங்கள் இப்போ இந்த நெருக்கமான சூழ்நிலையில் இப்போ போய் அபிஷேகத்தை நம்ம கேட்க முடியுமான்னு நினைக்காதீங்க. தாராளமாக நீங்கள் கேட்பீங்க, குழந்தைய போல நீங்கள் கேட்கும்போது அந்த நல்ல இவை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அதனால் கொஞ்சம் கூட பயப்படாமல் என்ன பண்ணுங்க, உற்சாகம் ஆண்டவர் எனக்கு இது தேவை. அதாவது இப்போ நீங்கள் கோச்சாக போகிறதுக்காக மாத்திரமல்ல, பரலோகம் போகிறதுக்கே அது தேவையாக இருக்கிறது. ஒருவேளை அதனுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் ஒருவேளை இவ்வளவு நாட்களாக உணராமல் இருந்ததினாலே, ஒருவேளை இப்படி ஒரு பிரச்சனையின் மூலமாக உங்களுக்கு பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை குறித்து ஆண்டவர் தெளிவுபடுத்த வேண்டும் என்று இருக்கிறார் என்று நினைக்கிறேன். இப்போ நம்ம ஜெபிப்போம், ஜெபிக்கும் போது நீங்கள் என்னை அபிஷேகம் ஆண்டவரே என்று கேளுங்க என்று சொல்லி அந்த நாளிலே அவருக்காக ஜெபித்த வேளையிலே கர்த்தர் மிக கிருபையாய் கடந்து வந்து ஆவியானவர் அவனை அந்த நாளிலே அந்நிய பாஷையோடு அபிஷேகித்தார். அபிஷேகத்தை கர்த்தர் அந்த ஜெபம் முடிந்த வேளையில அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷமான காரியம், எந்த விதமான வலியும் இல்லாதபடி அந்த கால்களை பழையபடி அவர் எப்படி உபயோகப்படுத்தினாரோ அந்த அளவுக்கு மேலே தூக்கி எல்லாம் அசைத்து காட்டி அவர் சொன்னார், எவ்வளவு லகுவாக ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்தார் என்று அந்த நாளிலே அந்த விடுதலை பெற்றுக்கொண்டு பிற்பாடு தொடர்ந்து அவர் சபைக்கு வரவும் அந்த ஒரு மிஸ்கில் போய் அவர் அந்த பங்கு பெறவும் காரியங்களை செய்யவும் கர்த்தர் அவருக்கு கிருபை செய்தார். எனக்கருமையானவர்களே, தம்முடைய வார்த்தையிலே கர்த்தர் இன்றைக்கும் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய ஆவிக்குரிய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனங்களாகிய நாம் பூமிக்கு பூமியின்படி நாம் இஸ்ரவேல் ஜனங்கள் இல்லை, மற்றபடி ஆண்டவருடைய ஆவியை பெற்றவர்களாக இருக்கிறது. ஆவே ஆவிக்குரிய இஸ்ரவேலராக நாம் இருக்கும்போது அன்றைக்கு சொன்ன அந்த பூமிக்குரிய இஸ்ரவேலர்கள் கொடுத்த அந்த வாக்கு தத்துவத்தை கர்த்தர் இன்றைக்கும் நமக்கு உரிமையாக்கி சுகம் பெற, பலம் பெற, ஆரோக்கியம் பெற கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். இன்றைக்கும் நாம் சொல்லலாம், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிச்சொல்லும் இல்லை என்பதை நாம் உரிமையாக்கிக் கொள்வோம். இந்த விளையிலே நாம் ஜெபிக்கலாம், எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான விளைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. எப்பொழுதும் இருக்கிறவரே மக்கள் நன்றி ராஜா, எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் இன்றைக்கும் நீர் ஜீவன் உள்ளவராக இருக்கிறதுனாலே அது எங்களிலே ஜீவனை அளிக்கக்கூடியதாக இருக்கிறதற்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கொடுத்த இந்த வாக்குத்தத்தை எங்களுக்கு நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் உரிமையாக்கிக் கொள்ளும்படியாக நீர் அந்த வாக்குத்தத்தின் மூலமாய் எங்களுக்கு விடுதலை கொடுக்கிற தெய்வனாக இருக்கிறதற்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, குறிச்சொல்லுதலும் இல்லை என்பதை உணர்ந்தவர்களாய் நாங்கள் உற்சாகமாய் அபிஷேகத்தை நிரம்பி ஒவ்வொரு நாளும் வாழ கர்த்தர்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். ஹலிதுயா ஹலிதுயா ஹலிதுயா. கர்த்தருடைய நாம் மாத்திரம் மேம்படுவதாக. நாளை தினத்திலே சபையில கூடி வந்து கர்த்தரை நாம் ஆராதிப்போம் பிரியமானே. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.